ஹலோ, நான் தான் ரித்திகன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். ஹுவாவே பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ்க்கு முன்னாடி வீடியோவில்ங்க. இன்றைக்கி ஹுவாவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹுவாவே Y9Sங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹுவாவேவோட Y9S வந்து அன்பாக்ஸ் பண்ணிங்க, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது மற்றும் இந்த ஹுவாவே Y9Sஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹுவாவே Y9Sஓட பாக்ஸ். இந்த சார்ட் ஆஃப் பேக்கேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுவாவே Y9S வந்து வருது. இங்களோட எக்ஸாக்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹுவாவே Y9S வந்து எப்படி இருக்குங்கிறது. சைடில் உங்களுக்கு ஹுவாவே Y9S மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேக்கில் உங்களுக்கு பிளெயினாக இருக்குது, தென் திருப்பி சைடில் ஹுவாவே Y9S. நல்லாயிருக்கு பேக்கேஜ் வந்துட்டு, ரொம்ப பிளெயினாக கொடுத்துருக்காங்க, எந்த விதமான ஃபேன்சி டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அடாப்டர் வந்து இருக்குது, ஒயிட் கலரில், ஃபேன்சி டெக்ஸ்ட் எந்த விதமாக இல்லை. டாப்பில் மட்டும் என் ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூஎஸ்பி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே சொல்ல போனால் உண்மையாலுமே சூப்பரான குவாலிட்டியான யூஎஸ்பி டு டைப் சி கேபிள், ஒரு நல்ல சார்ஜர். இந்த பட்ஜெட்டில் நான் இதுதான் பார்க்கலாம். ஓகேங்க, தென் அடுத்து உங்களுக்கு அந்த சின்ன பாக்ஸ் வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஹார்டாக வச்சு ப்ளக் பண்ணுறக்கு. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்ஸ், அண்ட் ரைட் சைடில் நம்மளுக்கு பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் கீ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட் மவுண்டட் தாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஒர்க் ஆகுது, நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஒரு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் எஜெக்டிங் அந்த ட்ரேவும், அண்ட் ஒரு பாப்அப் கேமரா நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான கேப்ஸ் இது வரைக்கும் எனக்கு தெரில. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பிளெயினான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு இது சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்கோம், கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணேன். தென் ரியரில் நம்மளுக்கு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. தென் நீங்கள் அந்த சிம் எஜெக்டிங் எப்படி இருந்தால் சிம் இன்சர்ட் பண்ணுங்கிற அந்த சின்ன ஒரு கைட் மட்டும் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். தென் அடுத்து சார் வழி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பேக்ங்க, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு 3D கர்வ்டு கிளாஸ் டிசைன் வந்து கொடுக்கும், டிஸ்பிளே கர்வால பட் இந்த கிளாஸில் நல்லா கர்வாக இருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபோன் கொரில்லா கிளாஸ் 5 வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்பலாம். பில்டு குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் டிசைன் கொடுத்து வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி கூட அதிகமாக கொடுத்துருந்தாலும் 200 grams அண்ட் அதுக்கு கீழே தான் வந்து நம்மளுக்கு வெயிட்டாக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து ஃபைனலாக பூட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிடலாம். ஓகேங்க, ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூட் ஆயிடுச்சு. வால்பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ப்ளூ கலரில், ஆனால் கிறிஸ்டல் ப்ளூக்கான அந்த ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இதோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஏதோ ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து வருதான்னு, முக்கால்வாசி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஹுவாவேவோட தான், எதுவுமே மோஸ்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால்டாக வரல. ஹை கேர், ஓ நம்மளுக்கு ஆப் கேலரி கூட இருக்குது, ஹுவாவேட ஒரு ஓன் ஆப். தென் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆப் கூட இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹுவாவே Y9Sஓட கொஞ்சம் இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்க, இப்போ இந்த ஃபோனோட கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட் 206 grams தாங்க இருக்குது. அதுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்களா பின்னாடி, அண்ட் சைடில் உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஹுவாவே Y9Sஓட டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே தான் பக்கான டிஸ்பிளே. இது வந்து ஒரு ஃபுல்லி டிஸ்பிளே, பஞ்சோலோ நாட்சோ எதுவுமே வராது. இது பார்த்தீங்கன்னா LTPS IPS LCD பேனல், 16 million சப்போர்ட்டோட வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.59 inches, ஒரு மேஸ்வான டிஸ்பிளே, 106 centimeters. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 84.7% வந்து இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் பக்கா. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD, அதாவது 1080x2340. நீங்கள் யூடியூப்ல 1080p வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். ஓகேங்க, இப்போ அந்த ஹுவாவே Y9Sஓட கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட இன்டர்னல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Android 9 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹுவாவே இன்னொரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்கல, Android 10 அப்டேட் வருமாங்கிறது. பட் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் இந்த ஜெனரேஷன் ஃபோன்ஸ் எல்லாமே. அண்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹுவாவேயோட ஓன் UI EMUI 9.1 அது வந்து இருக்கிறது லேட்டஸ்ட்டுங்க. ஓகே, இதோட சிப் செட் இது வந்து ஹுவாவே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஹுவாவேயோட ஓன்.
கிரண் 710F 12 nanometer பில்ட் பண்ணுது. அண்ட் சிபியூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டா கோர் சிபியூ வந்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 4x2.2 GHz கோடெக்ஸ் A73 பேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நினச்சிக்கோங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், கோடெக்ஸ் A73. அண்ட் செகண்ட் கோர் பார்த்தீங்கன்னா 4x1.7 GHz கோடெக்ஸ் A53 பேஸ் பண்ணி வந்துடுறாங்க. அண்ட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா மாலி G51 MP4 MP3 கிடையாது, MP4 வந்து போயிட்டாங்க நேராக போகவே. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பப்ஜி ஆஸ்பால்ட் எல்லாமே ஸ்மூத்தரான கேம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஒரே ஒரு வேரியண்ட்டுங்க 60 GB அண்ட் 120 GB வேரியண்ட் நம்மக்கிட்ட அதாங்க இருக்குது. தென் நம்மளோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கலர் பார்க்க நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதுதான் மெயின். ஹுவாவே இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செமையான கேமரா கொடுத்துருக்குன்னு சொன்னோம். கேமரா ஷாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் போடுறேன். ஓகே, நம்மளுக்கு செல்ஃபி கேமரா பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் ஹைலைட்டாகவே. தென் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மோட்டரைஸ்டு பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது 16 MP கேமரா, F2.8 அலையோட. இதில் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வைட் ஆங்கிள் செல்ஃபி இருக்குது. இதில் உங்களுக்கு HDR சப்போர்ட் கூட இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வந்து இருக்கலாம். அண்ட் 60 FPS அந்த ஆப்ஷன் இருக்குது. வி ஹவ் பாப்அப் கேமரா அந்த டாப்பை பாருங்கள். அந்த ரொபோட்டிக்கான ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக கீழே இறங்குது பாருங்கள். எப்படி ரொம்ப மெதுவாக போகுது, அந்த சவுண்டை கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க. சப்போஸ் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்படி உள்ளே போயிடும் பாருங்கள், அது உள்ளே போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து அப்படியே ஃபோன் ட்ராப் பண்ணுறீங்க, ஃபோன் அப்படியே செல்ஃபி எடுக்கிறீங்க, அப்படியே ஃபோனை வந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த அந்த பாப்அப் கேமரா வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து க்ளோஸ் ஆகி பதிக்கணும்னா ட்ராப் பண்ண முடியாது. பட் இருந்தால் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. இப்போ பேக் கேமரா பற்றி பார்க்கலாம்னா நம்மளுக்கு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வந்து இருக்குது. 48 MP ப்ரைமரி சென்சர் வந்து இருக்குது, F1.8 அபர்ச்சர். இது வந்து ஒரு ஒயிட் சென்சர். அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா ஒயிட் சென்சர் வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ணுறாங்க. தென் 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க, F2.4 அப்பச்சர் வேல்யூவோட. நீங்கள் அந்த டெப்த்தை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு அப்பச்சர் வேல்யூ ரொம்பவே பெருசு. தென் அடுத்து எல்இடி ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஹெச்டிஆர் பனோராமா சப்போர்ட் எல்லாமே இருக்குது. தென் இதுலேயும் நீங்கள் வீடியோஸ் வந்து 1080p 30 and 60 ரெண்டு ஆப்ஷனும் அதில் எடுத்துக்கலாம், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து யூஎஸ்பின் பார்க்கும்போது 2.2 Type-C வந்து கொடுத்துருக்காங்க கீழே, அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். 10 W சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து ஒன் ஹவர்ல கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து தாராளமாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த 4000 mAh பேட்டரி வந்து இருக்குது. என்னடா 4000 mAh கம்மியாக இருக்குது, எல்லோரும் 5000 6000 போயிட்டாங்கன்னா கைஸ் இதில் நம்மளுக்கு அந்த கிரண் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் அண்ட் அந்த பயானிக் சிப் அவ்வளோக்குலாம் அக்செப்ட் பண்ணாங்க. பட் எக்ஸினோஸ் அளவுக்கு நல்லா வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து உங்களோட ஹெவி யூசேஜில் கூட நல்லா தாங்கும். என்னோட சென்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. தென் நம்மளுக்கு இதில் ஆக்சலரோமீட்டர் இருக்குது, ஜைரோ சென்சர், ப்ராக்சிமிட்டி அண்ட் காம்ப்ரஸ். ஆனால் வந்து ஜைரோ இருக்குது, நீங்கள் பப்ஜி கேமில் ஜைரோஸ்கோப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது கூட ஆப்ஷன் இருக்குது, ரொம்பவே நல்ல ஃபீச்சர். அந்த ஜைரோஸ்கோப் கூட நல்லா கேட்டு தான் வேலை செஞ்சு. அண்ட் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குன்னா, நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் பிளாக் ஃபேடர், அதுவும் கிளாஸ் டிசைன் தான். இது நம்மளுக்கு ப்ரீத்திங் கிறிஸ்டல், நம்ம கிட்ட இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் கிறிஸ்டல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதாங்க எனக்கான வீடியோ. இந்த ஹுவாவே Y9S ஒரு சூப்பரான ஃபோன். இதோட டிஸ்பிளே வந்து ஃபுல்லி டிஸ்பிளே சூப்பராக இருந்துச்சு, கேமரா கிளாரிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ப்ராசஸர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபோன் ஒரு பக்காவான ஃபோன் இந்த பட்ஜெட்டில். இந்த ஹுவாவே Y9S வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்க எல்லா பிரான்ச்சுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் விசிட் பண்ணி லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஃபோனில் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் கூட நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணலாம். இல்லைனா உங்களோட கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் google.com போய் அதில் www.supreme.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட நீங்கள் தாராளமாக ஹுவாவே Y9S வந்து ஷாப் பண்ணலாங்க. தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லா ஃபோனோட அன்பாக்சிங்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்மீர் ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.